மெகாஜீவினியர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேர்களின் பிரச்சனைகளுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது பிரியா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. ஹலோ மேம், குட் மார்னிங். ஆஃப்டர் IVF ரசம் சாதம் சாப்பிடலாமா? IVF எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம், ப்ளீஸ் டெல்மி மேடம். பிரியா, கண்டிப்பாக ரசம் சாதம் சாப்பிடலாம். நீங்கள் ஏன் ரசம் சாதம் சாப்பிட கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. பொதுவாக IVF செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு பின்பு கருத்தரிப்பதுக்கு அவை பண்ணுற பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கலாம், ஒரு சில ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கலாம், பலருக்கும் சில நேரங்களில் இந்த சுகர் கூட ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கலாம், சில பெண்களுக்கு PCOD இருக்கும், இவர்களுக்கெல்லாம் சுகர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகலாம். ஸோ இந்த மாதிரியான பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து, கூடுமான வரைக்கும் சர்க்கரை அளவு, கார்போஹைட்ரேட் குறைங்க, ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் நல்லா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். அந்த வகையில் உணவுகளில் நீங்கள் இயற்கையாக எப்பொழுதும் சாப்பிட்ற உணவுகள் எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் சுகர், சிம்பிள் கார்போஹைட்ரேட் குறைங்க. சிம்பிள் கார்போஹைட்ரேட்னா உங்களுடைய இட்லி, சாதம் மற்றும் பழங்களில் ஸ்வீட் அதிகமாக உள்ள பழங்கள், இவை அனைத்தும் ஸ்ட்ரெயிட் சுகர்ஸ் கொடுக்கும். இதுவே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம், பயிர் வகைகள், சுண்டல், முட்டை, மாம்ச உணவுகள், இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் கம்மி, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் ஸ்வீட் கம்மியாக உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். இது தவிர உணவு வகைகளில் நீங்கள் சாப்பிட்ற சாதாரண உணவு வகைகளில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி சாப்பிட்டிங்கன்னா போதும். கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி உப்பு அதிகம் உள்ள விஷயங்களை குறைத்து கொள்ளுங்கள். இனிப்பு உப்பு குறைத்து எளிமையாக டைஜஸ்ட் ஆகிற உணவுகள் எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டோ ஸ்பெஷல் விஷயமோ இல்லை. அடுத்து வைஷ்ணவி என்ற நேர் இருக்கிறாங்க. ஹாய் மேம், திஸ் இஸ் வைஷ்ணவி. ஃபார் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் டிங்லிங் இஃபெக்ட்ஸ் இன் மை வெஜைனா, என்னோடய வெஜைனால் ஏதோ குத்துவது போல், குறுகுறுப்பது போல ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இட் இஸ் ஹேப்பனிங், எனக்கு தூங்கும் போது இந்த மாதிரி வருகிறது, நான் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருகிறது, ப்ளீஸ் கிவ் மீ அன் எக்ஸ்பிளனேஷன், இது என்ன ப்ராப்ளம் மேடம்? அதாவது உங்களுடைய வெஜைனால் சில குறுகுறுப்புகள், சில ஒரு இச்சிங் மாதிரி ஃபீலிங் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது வைஷ்ணவி. பொதுவாக இந்த மாதிரி வெஜைனால் சில குறுகுறுப்புகள், சில இச்சிங், சம்டைம்ஸ் ஒரு வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸோட வெளிப்பாடாக இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய அந்த சுரப்பிகள், சுரப்பு அதிகமாகும்போது அந்த லூப்ரிகேஷன்ஸ் அதிகமாகும் கூட சிலருக்கு அந்த மாதிரி ஒரு டிங்லிங் ஃபீலிங் இருக்கலாம். சில நேரங்களில் இதில் ஏற்படுற சில தொத்துக்கள், ஒரு வெஜைனைட்டிஸோ இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். பல நேரங்களில் செக்ஷுவல் உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது கூட இந்த மாதிரி டிங்லிங் சென்சேஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த டிங்லிங் சென்சேஷன் நீங்கள் சாதாரணமாக ஃப்ரீயாக இருக்கும்போது இதே யோசனை இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு தொந்தரவான விஷயமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக மருத்துவராணி வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அதற்கான தீர்வு என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக இந்த மாதிரி டிங்லிங் சென்சேஷன்ஸ் பெண்களுக்கு குறிப்பாக மாதவிலக்கு வருவதற்கு முன்பு வரலாம், கருமுட்டைகள் வெளியாகிற டைமில் வரலாம், இந்த நேரத்துலலாம் அந்த லூப்ரிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த டிங்லிங் சென்சேஷன், குறுகுறுப்பு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அடுத்து பிரேமா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், மாதவிடாய் இருக்கும் பொழுது உடல் உறவு வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம், இது ஒரு தவறான விஷயமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய மாதவிலக்கு வருவது என்பது கர்ப்பப்பையிலிருந்து வருகிற மென்சஸ் ஃப்ளூயிட், இந்த மென்சஸ் ஃப்ளூயிட் கர்ப்பவாய் வழியாக வெஜைனால் வருகிறது. இந்த வெஜைனால் எந்தவித சுரப்புகளும் சுரப்புகளும் கிடையாது, யூட்ரஸ்லேருந்து வருகிற பிளட்டு சர்விக்ஸ் வழியாக வெஜைனால் வந்து வெஜைனா வழியாக வழி வருகிறது. ஸோ இது வந்து ஒரு கான்டிவிட் தான், ஒரு பேசேஜ் தான், இந்த பேசேஜ்லேருந்து ஒரு ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கலாம், எரிச்சல் ஏற்படலாம், வலிகள் ஏற்படலாம். ஆனால் பொதுவாக இந்த வெஜைனால் எந்தவித சுரப்புகளோ ப்ளீடிங்கோ வருவதில்லை, வருகிற ப்ளீடிங் வருகிற வழி தான் இந்த வெஜைனா. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் எந்த விஷயத்துலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, தாம்பத்தியம் தானாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பலருக்கும் இது வந்து ஒரு பயமான உணர்வாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு பிரச்சனை வரும், ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி நினைக்கிறதுல தவறு. நீங்கள் உறவு கொள்ள கண்டிப்பாக உறவு கொள்ளலாம், இதனால் எந்த தவறு இல்லை. சில நேரம் பெண்களுக்கு இது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், சில நேரம் இது ஒரு இந்த மாதிரி சமயங்களில் வயிற்று வலி இருக்கும், கர்ப்பப்பை வலி இருக்கும், அந்த ப்ளீடிங் படுறதுனால அவங்களுக்கு ஒரு உடல் சோர்வு இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இந்த இதை செய்வதை தவிர்ப்பாங்களே தவிர விஞ்ஞான ரீதியாக இதை செய்வதில் தவறு இல்லை, கண்டிப்பாக உறவு கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனம், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது, இதனால் எந்தவித ஆரோக்கிய கேடும் கிடையாது. ஷீலா என்ற நேர் இருக்காங்க. ஹலோ மேடம், ஐ ஹாவ் லோ ப்ளீடிங் பீரியட்ஸ், அதாவது ப்ளீடிங் ஆகுது குறைவாக இருக்கிறது,
குறைவான இரத்த போக்குடன் மாதவிடாய் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா? இதற்கு என்ன சொல்யூஷன் மேடம் சொல்லுங்க. சில பொதுவாக ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு வருகிற அளவு அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் லேயர் எவ்ரி மந்த்தும் உங்களுடைய யூட்ரஸில் உள்ள பேசல் லைனிங் லேயரில் ஹார்மோன்ஸோட தூண்டுதல் கேற்ற அளவில் அந்த வளர்ச்சிகள் ஏற்பட்டு அந்த செல்லுலர் வளரும். இந்த லேயர் வளர்ந்து இதுதான் மாதவிலக்காக வெளிவரும். ஸோ இந்த மாதவிலக்கு வெளிவருவதற்கு இந்த லைனிங் லேயரோட திக்னஸ் என்பது முக்கியமான விஷயம். இந்த திக்னஸ் பொதுவாக மாதவிலக்கு வருவதற்கு முன்பு ஒரு 8-9 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். பல நேரங்களில் இது வந்து கம்மியாக இருந்தால் எண்டோமெட்ரியல் தின்னாக இருக்கு 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்தால் ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே 15-20 என்றால் கட்டி கட்டியாக கிளாட்ஸ் ஆகும். ஸோ எண்டோமெட்ரியல் லைனிங்கை பொறுத்து தான் உங்கள் மாதவிலக்கு வரும் சீலம். ஸோ பொதுவாக இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் பல காலகட்டத்தில் குறைவாக இருக்கும். சிலருக்கு இது எப்பயுமே குறைவாக இருக்கும், சிலருக்கு சில காலகட்டங்களில் மட்டும் குறைவாக இருக்கும். ஸோ குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் அதில் ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கலாம், முட்டைகள்லேருந்து வர்ற ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைவாக இருக்கலாம், கர்ப்பப்பையின் உள் சுவரில் ஏதாவது தொத்துக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம், சில நேரம் நீங்கள் உட்கொள்கிற மாத்திரைகள் கருத்துட மாத்திரைலாம் சாப்பிடும்போது ப்ளீடிங் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு கஷ்டமான விஷயமாக உங்களுக்கு ஏதோ திடீர்னு ஒரு மாறுதலாக இருந்தால் உங்கள் மருத்துவர் அணுகி முறையாக பரிசோதித்து என்ன காரணத்தில் குறைவாக இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக 2 நாட்கள் வரைக்கும் ப்ளீடிங் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில ஸ்பாட்டிங் மட்டும் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தால் தான் இது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையான வெளிப்பாடாக இருக்கலாம். ஸோ கூடுமான வரைக்கும் 2 நாட்களுக்கு மேலே ப்ளீடிங் ஆனால் இது தவறல்ல, இது நார்மல் தான், கவலைப்படாதீங்க. அடுத்து தீபா என்ற நேரம் எழுதிருக்கிறாங்க. ஹலோ மேம், ஐ எம் தீபா. ஐ ஹாவ் இச்சி வெஜைனா, ஐ எம் ஸ்க்ராச்சிங் டியூரிங் ஸ்லீப்பிங், காண்ட் ஏபிள் டு ஸ்டாப் டாக்டர். வெஜைனல் ட்ரைனஸ் இஸ் ஆல்சோ தேர். தே கேவ் சம் மெடிசின் பட் நாட் இட் க்யூர்ட். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ ரெமெடி? கேன் ஐ யூஸ் வேஸ்லின் ஆர் எனி ஜெல்? தீபா, நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்கள் வயது என்னன்னு தெரியல. உங்களுடைய உங்கள் பிரச்சனை பொதுவாக வெஜைனல் இரிட்டேஷன் இருக்குது, எரிச்சல் இருக்குது, தாம்பத்தியம் இருக்கும்போது ட்ரையாக இருக்குது, லூப்ரிகேஷன் சரியாக இல்லைன்னு கொடுத்துருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரியான லூப்ரிகேஷன் ப்ராப்ளம், ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நடப்பதற்கு லூப்ரிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லூப்ரிகேஷன் சுரப்பிகள் சுரந்தால் தான் அந்த ட்ரைனஸ் இல்லாமல் லூப்ரிகேஷன் நன்றாக இருக்கும், இருவருக்கும் எந்த வலி இருக்காது, உங்களுடைய உடல் இந்த மனம் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. பொதுவாக இந்த லூப்ரிகேஷன் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய உடல் ரீதியான சில ஹார்மோன் குறைபாடுகள் வரும். ஈஸ்ட்ரஜன் அளவு குறைவாக இருக்கிற பெண்களுக்கு அந்த செல்ஸோட கார்னிஃபிகேஷன் இண்டெக்ஸே குறைவாக இருக்கும், அது வந்து அட்ராபிக்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சுரப்பிகளின் சுரப்பு குறைவாக இருந்தனால ட்ரைனஸ்ஸு லூப்ரிகேஷன்ஸ் குறைவாக இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் இப்போ சிலரோட உறவு இருக்கும்பொழுது மட்டும் பிரச்சனைகள் வரும். சில நேரம் மனதளவில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டென்ஷனில் இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் உறவுக்குள்ளே ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி லூப்ரிகேஷன்ஸ் வராமல் இருக்கலாம். சில நேரங்களில் உடல் ரீதியாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், சில மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம், பல நேரங்களில் ஏதாவது வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், சில நேரம் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தொத்துக்கள் இருக்கும்பொழுது நீங்கள் உறவுக்குள்ளே ட்ரை பண்ணும்போது பல நேரங்களில் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால அந்த சுரப்பிகள் சுரப்பு குறைவாகி லூப்ரிகேஷன்ஸ் குறைவாக இருக்கனால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ முதல்ல ஏன் இந்த ட்ரைனஸ் இருக்குது, ஏன் இந்த லூப்ரிகேஷன்ஸ் குறைவாக இருக்குது என்பதை பார்த்து அடிப்படையான விஷயத்தை சரிப்படுத்துங்க. ஹார்மோன் குறைபாடாக அதுக்கு சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கலாம், ஹெச்ஆர்டி எடுக்கலாம், தைராய்டு சரிப்படுத்தலாம். பல நேரங்களில் உடல் ரீதியாக ஒரு சோகை இருக்கிறது, தொத்துக்கள் இருக்குன்னா அது ஸ்பெசிஃபிக்காக என்ன என்று கண்டுபிடித்து சரி செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்ட இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் கரெக்டாக இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால உலர்வு தன்மை இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கு லோக்கலி ஆக்டிங் லூப்ரிகேட்டிங் ஜெல் நிறையா இருக்குது, நல்ல க்யூரோட நல்ல, ஏன்னா இதில் 2 விதமாக இருக்குது, வாட்டர் சாலியபிள் இருக்கும் இல்லை வாட்டர் இன்சாலியபிள் இருக்கும், இந்த 2 விதமான ஜெல் இருக்கிறது. நீங்கள் வேஸ்லின் போடலாம்னு சொல்கிறது போடலாமான்னு கேட்குறீங்க, வேஸ்லின் போடலாம், ஆனால் வேஸ்லினில் ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து வாட்டர் இன்சாலியபிள். இந்த வாட்டர் இன்சாலியபிள் வேஸ்லின் இருக்கும்பொழுது பல நேரங்களில் அது ட்ரையப் ஆகி ஒரு ஸ்கின் அந்த செல் லைனிங் திக்னஸ் அதிகமாகும், இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இதே வாட்டர் சாலியபிள் ஹைட்ரோபிக் ஜெல்ஸ் இருக்கணும், இவை நல்ல லூப்ரிகேஷன் கொடுக்கும், இதனால் நீங்கள் நல்ல முறையில் உறவு கொள்ள முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஏதாவது விளக்கம் தேவைன்னா நான் கடைசி வர நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணி கேட்டு பேசலாம், உங்களுக்கு அதுக்கான என்ன ஜெல் என்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். ஸ்வேதா என்ற நேர் எடுக்கிறாங்க. வணக்கம் மேடம், மென்ஸ்ட்ரல் கப் பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாமா? ஹவு டு யூஸ் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம். ஷாத்தா, இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸ் என்பது இப்போ தற்காலத்தில் ஒரு அதிகரித்து வருகிற ஒரு விஷயம். பலரும் இப்போ வந்து இந்த
பேட்ஸில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கில் இருக்கிற டயாக்சின்ஸ் எண்டோமெட்ரியோசிஸை உருவாக்குறது, வல்வல் கேன்சர் உருவாக்குறது என்று சில ஆய்வுகள் சொல்வதனால அனைவரும் இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டாம்பன்ஸ்னால் சில நேரம் டாம்பன்ஸ் வைக்கலாம், கர்ப்பப்பைக்குலாம், அதுலேயும் இருக்குது சில நேரங்களில் அந்த காட்டனோட ஒரு சில டைப் ஆஃப் காட்டன்ஸ். ஸோ மென்ஸ்ட்ரல் கப்ஸ்ன்றது வருகிற ப்ளீடிங்கை கலெக்ட் பண்ணி அந்த சர்விக்ஸோட ஃபிட் பண்ணுற கேப்ஸ். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய நேரங்களில் இதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஏன்னா இந்த வெஜனல் உள்ளே செலுத்தி இந்த சர் கேப் கப்ஸு மென்ஸ்ட்ரல் கப்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது பல நேரங்களில் அதில் பிளட்டு கலெக்ட் ஆகி அது காஞ்சி சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரணும்னா எவ்வளோ ப்ளீடாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு, எவ்வளோ ட்ரை அப் ஆயிருக்குன்னு தெரியாது. பல நேரங்களில் ஓவர் ஃப்ளோ ஆகி உங்களுக்கு சில நேரம் பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். பொதுவாக இந்த மாதவிளக்கு நின்ற பிறகு இந்த கப்ஸஸ் கண்டிப்பாக எடுத்து விடணும். இது இன்சர்ட் பண்ணுறது எளிமையான விஷயம், அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதன்படி அது உள்ளே செலுத்தி வெஜினாக்குள்ளே அந்த கப் ஸ்டே பண்ணும். அது வந்து அதில் ப்ளீட் கலெக்ட் ஆகி அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம், தூக்கி போட்டலாம். டிஸ்போசபிள் கப்ஸும் இருக்கிறது. ஆனால் இதில் எந்த ஒரு முக்கியமான விஷயம்னா, இதை மறந்துடக்கூடாது. நிறைய நேரங்களில் பெண்கள் இதை மறந்து போய் இதனால் அந்த பிளட் எல்லாம் காஞ்சு அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி, ஏன்னா பிளட் தான் கிருமிகள் வளர்வதற்கான பெஸ்ட் கல்ச்சர் மீடியம்னா பிளட் தான். இதில் இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்கள் பரவுனா கர்ப்பப்பையே ரொம்ப சிவியராக பழுதாகலாம். அதனால் கண்டிப்பாக மென்ஸ்ட்ரல் கப்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், ருட்டீனாக யூஸ் பண்ணுறதை தவிர்க்கவும். இந்த டயாக்சின் பேட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாமே அதை மாற்றிட்டு வராங்க, அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம். ஸோ ஆர்கானிக் லெவலில் யூஸ் பண்ணுற சில காட்டன்ஸும் சில அப்சார்பபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. இவை அனைத்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கூடுமான வரைக்கும் இந்த வகையில் நீங்கள் ஈவன் நம்மளோட காட்டன் துணிகள், நல்ல புது துணிகள் யூஸ் பண்ணலாம். அதை டிஸ்போஸ் பண்ணுறது ஈஸி, இதனால் வர பின் விளைவுகளும் குறைவாகும். அடுத்து கேப்ரல்லா என்ற நேர் இருக்கிறாங்க. ஹலோ மேடம், உடல் பருமன் நார்மல் டெலிவரியை பாதிக்குமா, ப்ளீஸ் டெல்மி. உடல் பருமனுக்கும் நார்மல் டெலிவரிக்கும் பொதுவாக அப்படி இல்லை. பட் ஆனால் சில நேரங்களில் உடல் பருமனாக இருக்கிற பெண்களுக்கு உங்களுடைய பெல்விஸ் வந்து ரொம்ப பெண்டுலஸாக இருக்கும். இந்த பெல்விஸோட அனட்டாமிக்கல் நேச்சரே மாறுபாடாகி பல நேரங்களில் அதனால் அந்த குழந்தை பேர் பிறக்கும்போது ஏற்படுகிற அந்த கர்வ் ஆஃப் கேரஸ் ப்ராப்பராக இருக்காது. அதனால் குழந்தை தலை இறங்கும் பொழுது பிரச்சனைகள் வரலாம். பல நேரத்தில் கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கிற பெண்களால் ஸ்ட்ரெயின் பண்ணி குழந்தை பேர் பெறுவதில் சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரம் அவங்களால் நல்லா படுத்து அந்த படுத்த பொசிஷனில் பண்ணும்போது சில நேரம் பிரச்சனைகள் வரலாம். பட் உடல் பருமன் மட்டும் நார்மல் டெலிவரிக்கு ஒரு தடை அல்ல. ஐடியல் வெயிட் எப்பொழுதும் நல்லது. ஏன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்க நிறைய பெண்களுக்கு சர்க்கரை இருக்கலாம், ஊப்பச்சத்து இருக்கலாம், ரத்த அழுத்தம் ஏற்படலாம். இதனால் வர பிரச்சனைகள்னால நார்மல் டெலிவரியில் டிஃபிகல்ட்டியும் ஏற்படலாம். ஸோ உடல் பருமன் மட்டும் இதுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உடல் பருமன் இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஜானகி தேவி என்ற நேர் இருக்கிறாங்க. ஹலோ டாக்டர், சுய இன்பம் செய்வது குழந்தை பேருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? நான் என் காலேஜிலிருந்து இதை செய்து வருகிறேன். இப்பொழுது திருமணமாகி 2 வாரம் எனக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது, ப்ளீஸ் அட்வைஸ் மீ மேடம். ஜானகி, சுய இன்பத்துக்கும் குழந்தை பேருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது ஆண்கள் இதே மாதிரி பயந்துட்டுருக்காங்க, அதே மாதிரி பெண்கள் நீங்களும் நினைக்கிறீங்க, இது தவறு. சுய இன்பம் பெறதுனால எந்த வித மாற்றமும் கர்ப்பப்பையிலோ உங்களுடைய சினை முட்டைகள்லையோ இல்லை உங்கள் ஹார்மோன்லேயோ மாறுபாடுகள் ஏற்படுறதில்லை. இது இயற்கையாக வருகிற உணர்வுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு முறை, இட்ஸ் லைக் அ பிளே. இதனால் எந்த வித நெகட்டிவிட்டியும் கிடையாது. இது எந்த வகையிலையும் உங்கள் உடல்லையோ உங்களுடைய ஹார்மோன்ஸ்லேயும் மாற்றங்களை ஏற்படுத்துவது இல்லை. உறவு கொள்வதற்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் சுய இன்பம் செய்வது பாதுகாப்பானது. சில நேரங்களில் இள வயது நீங்கள் காலேஜ் டேஸில் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும்பொழுது பார்ட்னர்டு செக்ஸை விட இது பெஸ்ட்டான முறை. ஏன்னா பார்ட்னர் செக்ஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பண்ணும்பொழுது எத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரெக்னன்சி வரலாம், தொத்துக்கள் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாமே வரலாம். ஸோ இவை அனைத்திற்கும் இருக்கிற ஒரே தீர்வு சுய இன்பம். WHO சுய இன்பத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமான பாதுகாப்பான பாலியல் உறவு என்பது மிக மிக முக்கியமாக இந்த சுய இன்பத்தில் முக்கியமாக அடங்கியிருக்கிறது. ஸோ சுய இன்பம் பண்ணுறது எந்த வித பின்விளைவுகளும் உண்டாக்காது. இது உண்டாக்குற ஒரே விஷயம் இந்த மனதில் இருக்க கில்ட், நான் செய்கிறது தவறு, நான் செய்கிறது பாவமா, நான் செய்கிறதுனால குழந்தை பேர் வராமல் போகுமா, என் கணவரை திருப்திப்படுத்த முடியாதா, என் மனைவியை திருப்திப்படுத்த முடியாதா என்ற சந்தேகம்தான். ஸோ இந்த விதத்தில் ஜானகி, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் சுய இன்பனால் கர்ப்பம் தரிப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனையும் வராது. இதை பற்றி நீங்கள் எண்ணுகிற இந்த மன கீட்டை மட்டும் மறந்துவிடுங்க. நேர்களே, உங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் மெகா டிவி
உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும், அதற்கு உங்கள் சந்தேகங்களை நேரடி தொடர்பு கொண்டோ கடிதம் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம்.